ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலவாணி படத்தில் யாஸ் நடிச்சிருக்காரு, கேஜிஎஃப் யாஸ். இது உங்களே யாருக்காவது தெரியுமா? வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நகைச்சுவைக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கிற ஒரு படம் தான் கலவாணி. எல்லா காட்சிலையும் காமெடி கண்டிப்பாக இருக்கும். ஏன், ஒரு சின்ன ஃபைட் சீன், சேசிங் சீன்லாம் கூட காமெடி வச்சுருப்பாங்க அந்த படத்தில். இயக்குனர் சர்க்கணம் அவரோட இயக்கத்தில் உருவான படம் தான் கலவாணி. இதாவது விமல், ஓவியா, கஞ்சா கருப்பு இப்படி பல பேர் நடிச்சிருப்பாங்க. மக்கள் மத்தியில் இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சுங்க. மாபெரும் வெற்றியும் அடைஞ்சிச்சு இந்த படம். சரிப்பா, இந்த படத்தில் எப்படிப்பா யாஸ் வந்தார், ஏன் ஒரு சீனையுமே நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டைட்டிலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு. கண்டிப்பாக அதில் யாஸ் நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு சின்ன விஷயம், கன்னடத்தில் இந்த படத்தை கன்னடத்தில் ரீமேக் பண்ணாங்க. அந்த ரீமேக்கில் இந்த படத்தில் ஓவியா கூட யாஸ் நடிச்சிருப்பாங்க. அதுவும் சைடு கேரக்டர்லாம் கிடையாது, இவர் தான் ஹீரோவே இந்த படத்தில். இந்த கேஜிஎஃப் வரதுக்கு முட்டி யாஷை நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த படமும் அப்படி தான் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் கலவாணியில் யாஸ் நடிச்சிருக்காரு ஹீரோவா. இது யாருக்கு தெரியும்? இப்போ இந்த வீடியோலாம் வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோஸ்லாம் கேஸ்ட்டு கலவாணி படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு. நம்ம மக்கள் எல்லா உடனே கலவாணி படத்தில் போயிட்டு யாஸ் எங்கே யாஸ் எங்கே தேடிட்டு இருக்காங்க. அங்கே போய் தேடா, கன்னட படத்தில் போய் தேடுங்க, அவர் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அங்கேயும் கொஞ்சம் நல்லா ஹிட் ஆயிருக்கு இந்த படம். அப்புறம் ஓவியா, நீங்கள் அடுத்த கம்பேக் கொடுங்க. எந்த படத்தையும் நினைக்காதீங்க, எந்த விஷயத்தையும் நினைக்காதீங்க. சார், பேசலாம் பேசிட்டு தான் போவான், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருங்க. ஓகேவா? ரைட் நம்பர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கல நம்ம நோட்டிஃபிகேஷன் பெல்லே அமைக்கிறங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ரைட் நம்பர், ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே.